இது பாக்கும்போது இப்படி இருக்கடா, ஐயோ. சரி, டார்க் போலாம் கைஸ். வேற மாதிரி இன்னைக்கு டாரு வேர்ல்ட்ஸ் காரமான நூடுல்ஸ் தியேட்டர்ல போய் குக் பண்ணி சாப்பிடுங்க. ஆக்சுவலா இந்த டார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாண படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ அந்த மூவிக்கு நம்ம போறோம், ஃபேமிலியோட போறோம். இந்த நூடுல வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. அண்ட் இதை வந்து சாப்பிட்றவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த காரமான நூடில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இது மட்டும்னு சொல்ல, இது கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதையும் சேர்த்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம். எப்படி ஒர்க் அவுட் அப்படின்னு தெரியல, வாங்க போகலாம். ஆ, இவனுங்களும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க கைஸ், பட் நம்மளை மாதிரி வராது. சரி, வேற 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 என்னடா இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கான், நெஸ்லி இருக்குதா, சூப்பராக இருக்கும் கைஸ். சரி, வேற பால் எங்கே இருக்கு? பால் ஃப்ரிட்ஜில், ஃப்ரிட்ஜில் போங்க. ஆச்சியில் ஜாமா எதையுமே விட மாட்டாங்க போடுங்க. ஓ, சிக்கன் சிக்கனா? ஓகே, நம்ம 50-50 போடுவோம். அஜினா மோட்டா போட்டு பிடிச்சா எப்படி இருக்கும்? ஏய், நம்ம கொரியன்ஸ்டா, ஏய் நல்லா இருக்கும்டா. இது என்னது? ஐயா, நாட்டு சக்கரைடா அது. கேமராமேன் இஸ் அந்த கைஸ், அதான் நாங்கள் அவனுக்கு வெங்காயம்னு பேர் வச்சுருக்கோம். உரைக்கிறோம் வேற. இது இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து கரும்பு பவுடர்னு சொன்னா. இங்கே கரும்பு இருக்குல்ல, அந்த சிம்பிளை பார்த்துட்டு. தமிழ் மீடியம் தானே, எனக்கு தான் படிக்கிறது, நான் ஸ்கூலுக்கே போல. உங்களுக்கு படிக்க தெரியாதா? நாட்டு சர்க்கரைன்னு போட்டுருக்கு. நாட்டு சர்க்கரையில் சாப்பிடலாம், செமையா இருக்கும். இல்லைண்ணா, இது 12 ரூபா தான். இது ஒரு பாக்கெட்டே 5 ரூபா, அவ்வளோதான். முடிச்சுட்டு உங்க பாய் நம்மளோட ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் இங்கிருந்து வாங்கிட்டு வர வரைக்கும் ஒன்றும் தெரியல. செக் பண்ணாங்கன்னா எல்லாமே ரெடிமேட் தான், ஸோ ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்து ஒரு வேலை விடலாம், நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அதான் டாரே பால், க்ராசரிஸ், போயிட்டேன். கோல் காஃபிலாம் செய்ய ஆரம்பிச்சிடான்னு பார்த்தோம், பட் எல்லாமே வாங்கினா கிளாஸ் வாங்க மாதிரி. இப்போ வந்து அவட்ட கிளாஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கவுண்டரில் போயிட்டு ஒரு 2-3 கிளாஸ் கொடுங்க. கிளாஸ் இருக்கா? ஆமாம், ஒரு 5. இன்னும் ஒரு 5 கிளாஸ் கொடுப்பீங்களா? சுகர், சுகர் வேணும். தண்ணியில் கலந்து குடிப்பேன் படம் பார்க்கும்போது. சக்கரை தண்ணி குடித்தா தான் படம் பார்க்க கண்ணு கிளியராக தெரியும். தேங்க்யூங்க, மறக்கவே மாட்டேன். தேங்க்யூங்க, ஸோ ஸ்வீட் கைஸ். நம்ம தேவையில்லாமல் சர்க்கரைக்கு காசு வேஸ்ட் பண்ணுறோம் கடையில். நான் இங்கேயே வாங்கிட்டேன். காஃபி போட லைட்டாக கொடுங்கண்ணே, ஒழுங்காக தான் போயிடுங்க சொல்லுவேன். அதனால் நல்லா வாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. அம்மாவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேகியை ரெடி பண்ணிடலாம், ஸோ தட் அது வந்து கொஞ்ச நேரம் ஷோக் ஆகும்ல. கருப்பு கலரில் இருக்குங்க இது. எக்ஸ்பயர் ஆயிடுச்சு சொல்றான். ஐயோ, தினம் தினம் தெரியல, தண்ணி மாதிரி இருக்கு. டெய்லி 4 சாப்பிட்ற மாதிரி சொல்றான் கைஸ். இது வரைக்கும் நானுமே இதெல்லாம் வந்து சாப்பிட்டதே இல்லை. டொமேட்டோ சாஸ் கெட்டு போன ஒரு கலர்ல அவன அந்த மாதிரி இருக்கு. ஏ, மாத்திர ஸ்மெல் வருதுடா எனக்கு. 650 ஸ்மெல் வருது. இந்த மாதிரிலாம் போட்டு பயம் குடுத்துறானுங்க. ரத்தம் மாதிரி ஊத்துதுரா உள்ள இருந்து. இதுதான் காரம், இதுதான் காரம். நீ கண்டிப்பா சாப்பிடுவோம் காரம்டா. சாப்பிடாத, நீ சாப்பிடாத. ஏய், வேணா 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 வேணா, ஒண்ணல்ல காரம். ஏய், வேணா. ஒருத்தான் வந்து செதறிடா.
என்னன்னு சொல்லிருக்கான் சாப்பிட்டுட்டு. காட்டு, நான் இன்னும் கொஞ்சம் நக்கி பார்க்குறேன். நான் சொன்னேன்ல, நான் ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைக்கே சமக்காரவங்க, இது ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ஒரே ஒரு இவன் இவ்வளோண்டு தான் சாப்பிட்டான். அதுக்கே அவன் வந்து எப்படி க்ளோஸ் பண்றது? க்ளோஸ் இல்ல வேணாம். க்ளோஸ் பண்ணா தான சூடு தங்கும். இல்ல, அந்த டீஸ்பூன் வச்சு கலக்குங்க. அது கலக்கனா வந்துரும். ஐயா, ஆமா ஜூலியட், எப்படி சொல்ற? கலக்குங்க, அப்படி தான் கலக்கணும். நாங்கள் தண்ணில ஊறு ஃளைட்ல எல்லாம் இத அப்படியே க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வெச்சிருங்க. அது வரைக்கும் ஓபன் பண்ணாதீங்க. என்ன சொல்வாங்க? ஆமா, இல்ல மூடியே இல்ல சொன்ன மாதிரி. இல்ல, தண்ணி இன்னும் ஊத்த விட்டல. தெரியுமாடா, இல்ல வேணாம், லைட்டா ஊத்துங்க. கருப்பு கலர்ல இருக்கு. ஓகே गाइस, நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலா சம்ம காரமா இருக்கு. சீரியஸாவே நானும் சும்மா சீன் போறாங்கன்னு நினைச்சேன். லைட் ஆனதுக்கே நான் தான் காலிறேன். நிஜமாவே பால் தாங்க. என்னங்க கேள்வி கேக்குறீங்க? வந்துட்டு இந்த வேலைதான் பண்றீங்களா? என்ன டீ கடையாடா வச்சிருக்கோம், இந்த மாதிரி குடிக்கும் போது இன்னும் டீ கலர்லே இல்ல. இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு இன்னும் கொஞ்சம் கலர் போட்டுக்கிட்டேன். அற்புதம் செய்திடும்.
மாதிரி போச்சு, டாப் மாதிரி இருக்கு. முடியல, ரெண்டாவது வாயிலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க மிஸ்டர் நளீன். அக்கா தண்ணி இல்ல. தண்ணி எடுத்துருவதுக்காக போயிருக்காங்க. மூக்கில இருந்து காதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சோம் சாப்பிட்டா. உதடு தொண்டை இந்த இடம் எரியுதுரா. மூச்சு விட்டா, மூச்சு விட்டா ஃபுல்லா. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு லிட்டரலா அழுகணும், ஆனா முடியல. செம்ம பப்ளிக் பிளேஸ்ல மாட்டிட்ட பேசினா கூட எரியுது, வேற லெவல்ல எரியுது. ட்ரை பண்ணாதீங்க, சீரியஸ்லி ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். முடிக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன், வாய்ப்பே இல்லை. காதுல இருந்தா போக வரும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ எரியுது, எரியுது, ஃபுல்லா எரியுது. இங்கெல்லாம் பயங்கரமா எரியுது. நாளைக்கு ஸ்கூல் இருக்காடா? லீவ் போட்டுறாரு. நாளைக்கு லீவ் போட்டுறாரு. லீவ் போட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தலை சத்தியமா சுத்துது. சத்தியமா தலை சுத்துதுங்க. சத்தியமா உடம்பு போறது. சத்தியமா எனக்கோ தலை சுத்துது. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் பொய்யலாம் சொல்ல. வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணாதீங்க, வேணாம். மோசமாக இருக்கு. நான் வந்து ஜோலை வச்சுட்டு தான் இவ்வளோ நாளாக செம்ம நினச்சிட்டுனேன். அதெல்லாம் இது முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஜோலை வச்சு சாப்பிட்டா தலையெல்லாம் சுத்தாதுங்க, ஆனால் செம்ம காரமாக இருக்கும். ஒரு மாதிரி ஆகிடுவோம். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாதிரி காரத்தை ஏற்றி தலையை அப்படி ஆக்குது. காரமா இருக்கு.
இருந்தா எப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம்டா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறேன் கைஸ். முடியல, ட்ரை பண்ணாதீங்க கைஸ். நாங்கள் வந்து படம் முடிச்சுட்டு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவராக இருக்குமாடா, மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் சத்தியமாக முடியல. அது சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அந்த காரம்லாம் அடங்கவே இல்லை. செம்ம காரமாக இருக்குது. அது வேறு மாதிரி சீரியஸாக ஒரு செம்ம ஃபீலுங்க. அது எக்ஸ்பிளைனே அதான் ஃபீல் பண்ணோம். ஆனால் சாப்பிடாதீங்க, சாப்பிடின்றீங்களா, சாப்பிடாதுன்றீங்களா, ஆச்சு அப்படின்றீங்களா. பேசினாவே நெடி தான் ஏறுது. ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். உள்ளே போகும்போது ஆக்சுவலாக ஸ்மெல்லே செம்மையாக பயன்படுத்துது, காரம் செம்மையாக தெரியுது. சாப்பிடும்போது டேஸ்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, சாப்பிட்ருங்க. ஆனால் உள்ளே போனால் அடுத்த 10 செகண்ட்ஸில் அது செம்மையாக ரியாக்ட் பண்ணுது. பேசவே முடியல, வேற லெவலில் காரம். எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சுது. இங்கே இங்கே அற மாதிரி ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கையெலாம் நடுவோம் அந்தளவுக்கு தான் பார்த்தேன். பட்டு பேசும்போதே மூச்செல்லாம் வாங்கிச்சு, மெடியேறுமோன்னு பயமாக இருந்தது. மூக்குலேருந்து கண்ணுலேருந்துலாம் செம்ம தண்ணி, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அப்படி மேலே பார்த்தோன்னா அப்படியே இப்படி சுற்றுதுங்க தலை. அப்படி இருந்ததா அப்போ நான் ட்ரை பண்ணுறச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா வேணாம். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அந்த 2 செகண்ட் தலை சுற்றுதுல அது மட்டும் தான் வந்து ஓகே. ஆனால் மற்றபடி அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இருக்க ரியாக்ஷன்ஸ்லாம் சீரியஸ்லி செம்மையாக இருக்குது, வேணாம். அண்டு நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து லோ பிபி, ஒரு வேளை லோ பிபி எனக்கு இருக்கா தான் அந்த ரீசனால் தான் எனக்கு தலை சுற்றுன்னு நினச்சி தான் நம்மளோட தம்பி அவனை கூப்பிட்டு நான் வந்து சாப்பிட சொன்னேன். ஏன் காட்டாதீங்கடா, இவ்வளோ நேரம் வீடியோவில் தானே தெரிஞ்சுட்டு இருந்தேன். லூசு எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அவனை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணேன். ஆச்சு நீங்கள் இதை தேட்டருக்குள்ளே வச்சு பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து போனோடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்டிருக்காது. நான் சவுண்டாக பேசணும்னு நினச்சேன்னா எனக்கு பொறை ஏறிட்டு நான் செத்துட்டேன்னா சந்தோஷம் எரியுதுரா. அதுக்கப்புறம் சரி, படமே முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து கீழே இறங்கி வந்தேன். ட்ரை பண்ணாதீங்க, வேணாம். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டென்ட் ஆனால் தரமாக இருந்துச்சுங்க. உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டதுலாம் சீரியஸ்லி சமஃபன்னு. ஏன்னா நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு தெரியும் உள்ளே விடுவாங்கன்னு தெரியும், பட் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனதில்லை. அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓகே இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அவங்க விட்டாங்க. பட் நம்ம பண்ணது அவங்களுக்கு தெரியாது, அவர் மிஸ்டேக் இல்லைங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு எல்லாமே சாப்பிட்டோம், சமையாச்சு எல்லாமே ஆல் குட். காரம் லைட்டாக செட்டில் ஆகிடுச்சு, அதனால் ஓகே தான். இப்போ நான் வந்து ஓகே ஆகிட்டேன். இந்த மாதிரி சூப்பரான டேர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பாபாய் ஃப்ரம் அச்சு டாடா பாபாய் எகின்ஸ்.